ஆசிரியரின் வாழ்க்கை ஒரு திறந்த புத்தகம். தனி வாழ்வு முழுவதும் பொதுவாழ்வே, பொதுவாழ்வே தனி வாழ்வு என்ற வரிகளின் இலக்கணம் நம் ஆசிரியர். அவரின் பன்முக ஆற்றல் ஆளுமை அனைவரும் அறிந்ததே. பகுத்தறிவு போராளி, சமூக நீதி காத்து நிற்கும் கற்பூர பெட்டகம், கொள்கை சுடரொளி, இதையெல்லாம் நாம் அறிந்ததே. ஆனால் இதையும் தாண்டி அவரின் அறியப்படாத சில செய்திகளை பகிர மானமிகு இன்பக்கனி அவர்களை அழைக்கிறேன். அறியப்படாத ஆசிரியர், அறியப்படாதவரா ஆசிரியர்? அவரோடு நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்த அத்தனை தோழர்களுக்கும் அவர் ஒரு திறந்த புத்தகம். ஆனால் அதில் தந்தை பெரியாரின் மாணாக்கரைத்தான் படிக்க முடியும், வாழ்வியல் சிந்தனைகளைத்தான் காண முடியும். ஆசிரியர் வீரமணி என்ற தனி மனிதர் யார் என்பதை சில படங்கள் மூலம் உங்களுக்கு நினைநிறுத்த விளைகின்றேன். ஆசிரியர் அவர்களை நாம் பொதுவாக மேடைகளில் தான் பார்த்திருப்போம். அங்கு நாட்டை பற்றியும் நம்மை பற்றியும் சிந்தித்து ஒரு இறுக்கமான சூழ்நிலை முகத்தோடுதான் ஆசிரியர் பெரும்பாலும் இருப்பார். ஆனால் தன்னுடைய குழந்தைகள், பேர குழந்தைகளுடன் அவர் மனமிட்டு சிரித்து மகிழும் காட்சிகளை நீங்கள் இந்த படங்களில் இப்பொழுது பார்க்கலாம். ஆசிரியர் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடுபவர் அல்ல, பிறந்த நாளை தன்னுடைய பிறந்த நாளை மற்றவர் கொண்டாடுவதை விரும்புபவரும் அல்ல. ஆனால் தன் பேர குழந்தைகளின், தன்னுடைய குழந்தைகளின் சில முக்கியமான பிறந்த நாட்களில் தன் கைப்பட அவர்களுக்கு வாழ்த்து மடல் எழுதி அனுப்பி கொடுப்பவர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற கடிதங்கள் எழுதியது போல அவருடைய கடிதங்களும் கண்டிப்பாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். ஏனென்றால் அந்த கடிதங்களை நாம் பார்க்கவோ படித்ததோ இல்லை. ஆசிரியர் அவர்கள் பள்ளி கல்லூரி நாட்களில் படிப்பு இயக்கத்திற்காக மேடை பேச்சு என்றே வாழ்ந்தவர். அந்த கால மாணவர்களுடைய விளையாட்டுகளிலோ திரைப்படங்களிலோ சற்றும் ஆர்வம் இல்லாதவர். ஆனால் தங்கள் பேர குழந்தைகளுடன் அவர்கள் சில ஆசையோடு அழைக்கும் போது சற்றும் தயங்காமல் அவர்களோடு சில மணித்துளிகள் விளையாடுவார். அப்படி விளையாட்டும் சில விளையாடும் காட்சிகளையும் நீங்கள் இதில் பார்க்கலாம். அதில் ஒன்று பில்லியர்ட்ஸ் விளையாடுவது, அதோடு தன்னுடைய பேர குழந்தையுடன் பாஸ்கெட் பால் கூடைப்பந்து விளையாடி கொண்டிருக்கிறார். அதோடு ஆசிரியர் அவர்கள் எங்கு சென்றாலும் தன்னுடைய நடைப்பழக்கத்தை சற்றும் மாற்ற மாட்டார். எப்பொழுதும் நடைப்பயிற்சியை செய்து கொண்டிருப்பவர். வெளிநாடுகளுக்கு செல்லும் பொழுது அங்கு எங்கும் நல்ல பூங்காக்களை பார்த்தால் அங்கு நடைப்பயிற்சி செய்ய தவறவே மாட்டார். ஆசிரியர் அவர்கள் இஸ் அட் த ஹெல்ம் ஆஃப் டிகே. நம்முடைய இயக்கத்தில் நம்மை எல்லாம் கைப்பிடித்த தந்தை பெரியாரின் வழியில் அழைத்துச் செல்பவர். இங்கே ஆசிரியர் எப்படி அட் த ஹெல்ம் ஆஃப் டிகே என்று அழைக்க இருக்கிறாரோ, அதே போல் ஆசிரியர் இஸ் அட் த ஹெல்ம் ஆஃப் அ போட். திடீரென்று படகு ஓட்டுகிறார். 2005 விஸ்கான்சின், அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாகாணத்தில் லேக் டெலாவன் என்ற இடத்தில் தன் ஒரு 5 மணித்துளிகள் படகு ஓட்டுகிறார். இது நம்முடைய மருத்துவர் சோம இளங்கோவன் ஐயா அவருடைய குடும்பத்தினர் அங்கு செய்த ஆசிரியரோடு சென்றிருந்த பொழுது அவர்களுடைய விருப்பத்திற்கு செவிமடித்து அந்த படகினை ஓட்டி அட் த ஹெல்ம் ஆஃப் த போட் என்று ஆசிரியரை அழைக்கும்படி கவலையின்றி சிரிக்கின்றார். அதோடு தொண்டரும் என்ற சொல்லினை நமக்கு வழங்கியவர் ஆசிரியர். 2019 அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசி மேரிலாண்ட் என்ற இடத்தில் 21-22 மாநாடு ஒன்று நடைபெற்றது. அந்த மாநாடு மனிதநேய மாநாடு. அந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக ஒரு தொண்டர நிகழ்ச்சி, அதாவது பசியில் வாடும் ஆப்பிரிக்க குழந்தைகளுக்கு உணவு பொட்டலங்களை பேக் செய்து ஏற்றுமதி செய்யும் நிகழ்ச்சி நம்முடைய பன்னாட்டு அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில், அந்த மாநாட்டில் கலந்து கொண்ட பல நாட்டு தோழர்களும் நாங்கள் சேர்ந்து அந்த பொட்டலங்களை பொட்டலம் கட்டி அந்த உணவுகளை கொடுத்தோம். அப்பொழுது தொண்டர்களோடு தொண்டராக, தோழர்களோடு தோழராக ஆசிரியர் அவர்களும் அந்த வேலையினை செய்து தன் தொண்டரத்தை நிலைநாட்டினார். இவற்றில் கூறப்படாத சில செய்திகளும் இருக்கின்றன. அது ஆசிரியர் அவர்கள் மிகவும் ரசனைமிக்கவர். அவருக்கு மிகவும் பிடித்தது திரைப்பட பழைய திரைப்பட பாடல்களும் அவற்றின் இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக்கும். அவர் வயலின், புல்லாங்குழல், சாக்ஸோபோன் ஆகிய இசையினை விரும்பி கேட்பவர். ஆசிரியர் அவர்கள் மேடையில் பாடியிருக்கிறார். அவர் கல்லூரி பருவத்திலும் பள்ளி பருவத்திலும் மேடையில் பேசுவதற்கு முன் இசையினை நன்றாக
இயக்க பாடல்களை பாடியிருக்கிறார். அப்பொழுது நாகூர் ஹனிஃபா அவர்களுடன் சேர்ந்தும் ஆசிரியர் அவர்கள் பாடியிருக்கிறார். அதே போல நகைச்சுவை உணர்வு மிக்கவர் ஆசிரியர் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணனின் நகைச்சுவை காட்சிகளை விரும்பி பார்ப்பார். அந்த காட்சிகளை மேடையில் பல சமயம் பேசியும் காட்டியிருக்கிறார். அப்படி அவர் பிள்ளையார் திடலில் பேசிய இரண்டு அதாவது கலைவாணருடைய காட்சிகளை நானும் கேட்டு ரசித்திருக்கிறேன். இப்படி சிறந்த விளங்கும் ஆசிரியர்கள் இப்படி தனிப்பட்ட முறையில் இருக்கும் ஆசிரியர் அவர்கள் தன்னை பற்றி என்ன கூறுகிறார் என்றால், நான் சமூக தொண்டு செய்யும் போது இயக்க பணிகளில் ஈடுபட்ட போது ஒருபோதும் மான அவமானம் புகழ் நன்றி பெருமை சிறுமை பார்ப்பதே இல்லை. ஓட்டப்பந்தையில் ஓடுகிறவனுக்கு இலக்கு மட்டும்தானே குறி. அதுபோல காரணம் நான் பெரியாரின் வாழ்நாள் மாணவன் என்று பறைசாற்றிய சமூக நீதி காவலர். இந்த காவலர் அவர்கள் தன்னலம் மறந்து குடும்பத்தையும் மறந்து நாட்டிற்கும் இயக்கத்திற்கும் தொண்டரம் மாற்றிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் அவர்கள் பொது வாழ்விலும் குடும்ப வாழ்விலும் வெற்றி நடை போட காரணம் தந்தை பெரியாருக்கு அன்னை மணியம்மையார் போல ஆசிரியருக்கு மோகன அம்மையார் வாய்த்ததுதான். ஆசிரியரை கொண்டாடி மகிழும் நாம் நன்றி பாராட்ட வேண்டியது மோகன அம்மாவுக்கே. இந்த நாளில் ஆசிரியர் அவர்களும் மோகன அம்மாவும் நூற்றாண்டு கடந்தும் நம்மோடு வாழ விழைய வேண்டும் வாழ வேண்டும் என்று விழையும் அதே நாளில் ஆசிரியர் அவர்களின் இனிய 89ஆம் அகவை நாள் நல் வாழ்த்துக்களை என் சார்பாகவும் எங்கள் பெரம்பூர் இந்திராணி சபாபதி குடும்பத்தினர் சார்பாகவும் தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வாழ்க பெரியார், வாழ்க மணியம்மையார், வாழ்க ஆசிரியர், வாழ்க மோகன அம்மா. நன்றி, வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். பாஸ்டன்ல பாஸ்டன் என்கிற ஊருக்கு ஒரு 600 மணி நேரம் காரில் பயணம் செய்தோம். அங்கே வழியில் களைப்பார ஒரு பிக்னிக் இடத்தில் உட்கார்ந்திருந்தோம். நாங்க 3 பேரும் உட்கார்ந்துருக்கோம். ஐயா நல்லா மன நல்லா ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துருக்காரு, அவரை பார்த்தாவே தெரியும். அப்ப என்னன்னா பக்கத்துல ஒரு டேபிள் இருக்கு, உங்க தலையெல்லாம் வெள்ளக்காரவங்க தலையெல்லாம் தெரியுது பாருங்க. அவங்க வந்து சிரிச்சு மகிழ்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க விசாரிச்சப்போ என்ன நடந்ததுன்னா, அங்க ஒரு பர்த்டே பார்ட்டினாங்க. எல்லாரும் நம்ம பெரிய அரண்மனை மாதிரி இடத்துல போய் வடகை எடுத்துக்கிட்டு நம்ம இதெல்லாம் பண்ணுவாங்க. இவங்க சிம்பிளா ஒரு ஆற்றங்கரை ஓரம், அதாவது ஹட்சன் ரிவர் ஓரத்துல ஒரு பிக்னிக் பப்ளிக் ஏரியால பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. ஆசிரியர் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாரு, இந்த மாதிரி ஒரு அம்மாவுக்குன்னு. உடனே குடுகுடன் போய் ஒரு கடை அங்க பக்கத்திலே இருக்கு, அதுல போய் ஒரு வாழ்த்து வாங்கிட்டு வந்து எல்லாரும் கையெழுத்து போட்டு அவங்களுக்கு பர்த்டே சொன்னோம். அது நான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இந்த ஆசிரியர் கூட இருக்காங்களே அவங்களுக்குன்னா அவங்களுக்கு பர்த்டேன்னு நினைச்சோம். ஆனா வந்து இந்த வயசானவங்க உட்கார்ந்துருக்காங்களே 95 வயது அம்மா, அவங்களுக்கு தான் அந்த பர்த்டே பார்ட்டி. ஆசிரியர் வந்து இனம் பாராதவர், அதாவது மனித குலத்தை மனிதமாக நினைப்பவர், உலக மனிதர்கள் எல்லாம் ஒன்று என்று நினைப்பவர். அவர் இந்த மாதிரி காரியம் செய்யணும்னு அவசியமே இல்லை, அவர் எல்லாத்தையும் கொண்டாடுவார். அவர் வந்து சீரியஸாகவும் இருப்பாரு, மகிழ்ச்சிகரமான விஷயங்களையும் ரொம்ப கொண்டாடுவாரு. அவரு வந்து அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இது. அந்த அம்மா கூட ஐயா அப்பா கூட இருக்கிறவங்க ஒரு பெரிய புகழ்பெற்ற உலக புகழ்பெற்ற ஃபில் ஹார்மோனிக்காங்கிற மியூசிக் ஹாலில் அவங்க வயலினிஸ்ட். எங்களுக்கு அவரால் எங்களுக்கு அந்த வாய்ப்பும் கிடைத்தது. எதா இருந்தாலும் ஐயா அந்த இன்ஸ்டன்டேனியஸாக அவர் மகிழ்ச்சியை அரவணைத்துக் கொள்வார். அவர் ஃபுல் லைஃப் எல்லாருக்கும் கொண்டாடணும், நம்ம எல்லாருமே ஃபுல் லைஃப் கொண்டாடணுங்கிறத ஆசிரியர் நமக்கு வந்து பாடமாக கற்பிச்சு கொண்டார். அதை விளக்கிறது தான் இந்த படம். அவங்கெல்லாம் ஒரே அவங்கெல்லாம் வெள்ளக்காரவங்க ரொம்ப அசந்து போயிட்டாங்க நம்ம பிஹேவியரை பார்த்துட்டு. அதனால இது ஒரு அவருடைய பாராம இன்னும் அவரை தெரியாதது இன்னும் உலகம், அதாவது இனம் பாராத மனிதநேயம், உலகத்துக்கே ஒரு மனிதநேயத்தை போதிக்கிறவர் ஐயா. வணக்கம்.